ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபைவ் இயர்க்கான இன்டிகிரேட்டட் லா டிகிரி கோர்ஸஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓ மணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபைவ் இயர்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம ஒன் பை பைனா வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஃபைவ் இயர்க்கான இன்டகிரேட்டட் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க லா டிகிரி கோர்சஸ் அதுவும் ஆனஸ் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க என்னமான கோர்ஸ்னால் பிஏஎல்எல்பி கொடுத்துருக்காங்க பிபிஏ எல்எல்பி கொடுத்துருக்காங்க பிகாம் எல்எல்பி பிசிஎல்எல்பி மொத்தமாக நாலு டிகிரி கோர்சஸ் வந்து ஆனஸ் டிகிரி courses கொடுத்துருக்காங்க இது வந்து SOEL, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா டிகிரி கோர்ஸ் இது எல்லாமே இதுக்கு தேவையான கல்வித்தைதிய தேதியை பொறுத்தரைக்கும் நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாரி டிப்ளமோ மற்றும் பால்டெக்னிக் முடிச்சிருக்காங்க பாருங்கள் த்ரீ இயருக்கான பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சவங்களும் இந்த ஃபைவ் இயருக்கான டிகிரி கோர்ஸு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பிகாம் எல்எல்பி டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தில் காமர்ஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் நீங்கள் அதே அதேமாரி நீங்கள் பிசிஏ எல்எல்பி படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட படிவு பற்றிருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ இதான் செக்ஷன் அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிளுக்கான மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனர்ஸ் டிகிரி கோர்சஸ்க்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு அறுபது பர்சன்ட் டுவெல்த்தில் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் இதுவே பிசிஎம்பிசி டிஎன்ஸ் டுவெல்த்தில் எழுபது பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே அதுக்கடுத்து அஃபில்டேட்டடுக்கான கவர்மெண்ட் லா காலேஜுக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க ஃபைவ் எல் எல்பி டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க டிப்ளமோ மற்றும் பாலிடெக்னிக் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் மினிமம் பசங்க மார்க் வந்து பார்த்தா எஸ்எஸ்டிக்கு நாற்பது பர்சன்ட் கொடுத்திருக்காங்க அதர்ஸ்க்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் நீங்க டுவெல்த் எடுத்தாவே போதுமானது ஓகே ஸோ இதான் உங்களுக்கான அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ஹானஸ்ட் டிகிரி கோர்சஸ்க்கு எஸ்சிஎஸ்டிக்கு நீங்க ஐநூறுபா ஒரு அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுவே அதர் கேட்டகிரி எம்பிசி டிஎன்சிஆர் இருக்குன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் பேர் அப்ளிகேஷன் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் நார்மல் டிகிரி கோர்ஸஸாக இருக்குது அஃபுல் டேட் காலேஜுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா எஸ்இஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா மீது இருக்காங்க பாருங்க டிஎன்சி அவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே உங்களுக்கான டேட் கொடுத்துருக்காங்க அட்மிஷனுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து கடைசி தேதியை ஒருத்தரைக்கும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஃபைவ் இயர்க்கான கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விரைவில் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அதேமாரி இளமுக்கான கோர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வந்து போடுவோம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கான டிகிரி கோர்ஸஸ் மட்டும் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ நிறைய பேர் இருக்கிற முக்கியமான டவுட் என்ன இதில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்களே அதுக்கு என்ன வித்தியாசம்னா அதாவது இன் த ஸ்கூல் ஆஃப் எக்ஸன்ஸ் மொத்தமாக ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸன்ஸை பொறுத்த வரைக்கும் சீர்மிகு சட்டப்பள்ளின்னு வந்து சொல்லுவாங்க ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் இந்த எஸ்ஓலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள் யூனிவர்சிட்டியிலே போயிட்டு நீங்கள் வந்து படிப்பீங்க அதுதான் வந்து எஸ்ஓஎல் ஆனஸ் டிகிரி கோர்ஸுக்கும் நார்மல் கோர்ஸுக்கும் வித்தியாசம் ஏன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸஸ் படிப்பதன் மூலமாக அந்த படிப்புக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா சூப்பராக வந்து சொல்லித் தருவாங்க நார்மல் டிகிரி கோர்சஸ் வந்து பார்த்தா அதுவரைக்கும் பாருங்கள் அஃபுல்டேட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக இருபத்தி ரெண்டு காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே அப்ளிகேஷனில் பட் எஸ் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும் ரொம்ப வந்து கம்மியான சீட் தான் ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க ஸோ நல்ல அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தவங்க எனக்கு நல்ல ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸாக தேவைப்படுது அப்படின்றவங்க மட்டும் இந்த எஸ்ஒஎலுக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறவங்களுக்கு அதிகபட்ச மார்க் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சீட்டும் ரொம்பவே வந்து கம்மியாக வந்துருக்கும் ஸோ அதன் காரணமாக அப்ளை பண்ணுறவங்க பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க எஸ்ஓஎலுக்கு அப்ளை பண்ணுறவங்க இது அஃபுல்டேட் லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பிஎல்எல்பிக்கான டிகிரி கோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மொத்தமாக இருபத்திரெண்டு காலேஜ் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் காலேஜ் இந்த இருபத்திரெண்டு காலேஜுக்குமே நீங்கள் ஒரே அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடலாம் பிஏஎல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸுக்கு அஃபுல் டேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அதேமாரி எஸ்ஒயலில் பொறுத்த வரைக்கும் நாலு டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ளால் வித்தியாசத்தை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்க ஓகே அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் டிகிரி கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரோச்சர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸன்சன்லாம் அந்த டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேராக இருக்குது பாருங்கள் ப்ராஸ்பெக்டாஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ் படித்தா என்ன பெனிஃபிட் இருக்குது அந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவைப்படுது அதேமாரி எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எவ்வளோ சீட் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க எப்படி கவுன்சிலிங் நடக்க போகுது எப்படி மெரிட் லிஸ்ட் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான எல்லா பத்திலுமே இந்த ப்ராஸ்பெக்டாஸில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு கிட்டத்தட்ட எண்பத்தேழாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்து இருந்துருங்க செக் பண்ணி பாருங்க இது வந்து ஸ்கூல் ஆஃப் அதேமாரி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க அஃபில்டேட் கவர்மெண்ட் லா காலேஜ்னு இதுக்கு ப்ராஸ்பெக்டாஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இதில் வந்து அந்த என்னமான காலேஜ் மொத்தமாக இருபத்திரெண்டு காலேஜ் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்திரெண்டு காலேஜில் எது கவுர்மெண்ட் காலேஜ் இருக்குது அந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க அதேமாரி ப்ரைவேட் காலேஜ் என்ன இருக்குது அந்த பிரைவேட் காலேஜ் எவ்வளோ சீட் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அதை பற்றி ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க தோற்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை மூலமாக பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ லா கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த லா டிகிரி கோர்சஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அப்ளை பண்ணதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க அப்படி கீழே வந்தால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளிக்கியர் டு அப்ளை ஃபார் எஸ்ஓஎல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இல்லை நாலு டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிஏஎல்எல்பி மற்றும் பிபிஎல்எல்பி இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடலாம் அதுக்கடுத்து பிசிஎல்எல்பி கொடுத்துருக்காங்க பிகாம் எல்எல்பி கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாலு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த நாலு கோர்சஸ்க்குமே நீங்கள் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேயே போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் பட் ரொம்பவே கம்மியான சீட் தான் வந்து பார்த்தா ஒதுக்கியிருப்பாங்க இருப்பாங்க ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து செகண்டாக கிளிக்கியர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜ்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இதில் பிஏ எல்எல்பிக்கான டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க அஃபில்டேட்டட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டு கல்லூ கல்லூரி கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு காலேஜுக்குமே நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அஃபில்டேட்டட் லா காலேஜ் இருக்குது பாருங்க பிஎல்எல்பி டிகிரி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது ஸோ இப்போ அந்த நேரம் போயிட்டு கிளிக் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க டென்த்து மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் டென்த்து மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து கொடுங்க ஓகே ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை கொடுக்குற மாரி இருக்கும் நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் இமெயில் போய்ட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே எல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டேஷன் நம்பர் அனுப்பியிருப்பாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ ஐடி மற்றும் டேட் ஆஃப் பர்த்த்தை கொடுத்துட்டு லாகின் இருக்குது பாருங்க கீழே அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணா லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க இப்போ நம்ம ஒன் வேணா வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டின்னா மாரி உங்களுக்கான மதத்தை சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டி என்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் சீலக்கன் ரிஃப்யூஜாக இருக்கீங்க கேஷ்வின் மைக்ரேட்டாக இருக்கீங்கன்னு எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்தியனாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க சிட்டிசன்ஸ் கேட்டிருக்காங்க இந்தியன் கொடுத்துக்கோங்க ஓகே குவாலிஃபை எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்தில் வந்து ஜென்ரல் குரூப்பாக ஒகேஷனல் குரூப்பானு கேட்டிருக்காங்க அல்லது சிபிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் ஐஎஸ்சி இல்லை த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ பாலிடெக்னிக் முடிச்சிக்கலான்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ட்வெல்த்துனா ஹச்எஸ்சி ஜென்ரலும் கொடுங்க இல்லை ஒகேஷனும் கொடுத்துக்கோங்க சிபிஎஸ்சியும் சிபிஎஸ்சி ஃபில் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட டுவெல்த்தில் பாஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் டுவெல்த்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பாஸ் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணதுக்கான மந்த்து மற்றும் இயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்து மற்றும் இயர் நீங்கள் கொடுத்தா போதுமானது ஓகே அதுக்கப்புறம் உங்கள் டென்த்துக்கான தகுதி முறை கேட்டுருக்காங்க நீங்கள் டென்த்து வந்து ரெகுலராக ஸ்கூல் போயிருந்தால் ரெகுலர் கொடுத்துக்கோங்க ப்ரைவேட் ஸ்கேண்டர்டாக படித்தவங்க ப்ரைவேட் சைட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கூல் ரெகுலராக போடாங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க ஓகே அதே மாதிரி தான் டுவெல்த்து ஸ்கூல் டுவெல்த்து வந்து ரெகுலராக ஸ்கூல் போட ரெகுலர் கொடுங்க ப்ரைவேட்டாக படித்தவங்க ப்ரைவேட்டை வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் டுவெல்த் எந்த மீடியத்தில் படிச்சிங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்டிருக்காங்க எந்த மீடியத்தில் படிச்சினோ அதை நீங்க வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கான டோர் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க செகண்ட் காலம்பில் உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க தேர்ட் காலம்பில் உங்களுக்கான வில்லேஜ் நேம் தாலுக் நேம் இந்த மாதிரி மிக்சர் அப்பா ஸோ உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் நேம் கேட்டிருக்காங்க இதில் போய் டிஸ்ட்ரிக் நேம் சைட் பண்ணுற இருக்கும் ஸ்டேட் என்னன்றது தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு அதுக்கு பக்கத்தில் பின்கோடு கேட்டிருக்காங்க உங்கள் ஊரோட பின்கோடு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அட்ரஸ் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டுவெல்த்துக்கான மார்க் வந்து ஃபில் பண்ணிட்ட மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் மார்க் வந்து கேட்டு தமிழ் லேங்குவேஜ் சப்ஜெக்ட்டை சேர்த்து டோட்டல் மார்க் வந்து கேட்டுருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஆர் ஆறநூறு போட்டுக்கோங்க ஆறுநூறு மதிப்பெண்ல நீங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்கன்றத அப்டேன்னு மாறில் என்ட்ரு பண்ணுங்க ஓகே அதுக்கடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் மார்க் கேட்டிருக்காங்க எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் ஸோ தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க நாலு சப்ஜெக்ட்க்கான மார்க் கேட்டிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் மார்க்கில் போயிட்டு நானூறு என்ட்ரு பண்ணிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர்த்து மீதி இருக்க நாலு சப்ஜெக்ட்டில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ அதை அப்படின்னு மார்க்கில் வந்து போட்டுக்கோங்க ஸோ தெளிவாக நான் போச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஆறு சப்ஜெக்ட் ஆறு அந்த ஆறு சப்ஜெக்டுக்கான ஃபுல் மார்க்கை கொடுத்துக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷனில் தமிழ் மட்டும் இங்கிலீஷை தவிர்த்து மீதி இருக்க நாலு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்ட மாரி இருக்கும் ஸோ தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள் மிஸ்டேக் இல்லாத மார்க் ரொம்ப வந்து இம்பார்ட்டன் ரேங்க் லிஸ்ட் வந்து மார்க் அடிப்பில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ முடிஞ்சது அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லை நிறையா ஸ்பெஷல் கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்க வந்து பார்த்தா எக்ஸ் சர்வீஸ் மெனா இருக்கீங்க ஃப்ரீடம் ஃபைட்டாக இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட் டேவல் பர்சனாக அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணுங்க இல்லாதவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செய்ட் பண்ணிக்கிட்டோம் அதேமாரி ரிசர்வேஷன் டூ கேட்டிருக்காங்க இருந்தால் அதுக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்க இல்லாதவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செய்ட் பண்ணிக்கோங்க ஓகே செயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துருக்காங்க வேற லாங்குவேஜ்னால் வேற லாங்வேஜ் வந்து செயிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேரண்ட்ஸோட தொழில் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ண மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஆப்ஷன்ட்டுதான் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பெற்றோருடைய மாத வருமானம் கேட்டிருக்காங்க ஸோ மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க அதில் ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய மந்த்லி இன்கம் எது வருதோ அதை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உடைய பூர்வீகிடத்தின் குடிமையை கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கார்பரேஷன் இருக்கீங்களா முன்சிபாலிட்டி இருக்கீங்களா டவுன் பஞ்சாயத்தாக வில்லேஜ் பஞ்சாயத்துன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க நீங்க இருக்கிற பிளேஸ் அதேமாரி உங்க டுவெல்த்து ஸ்கூல் வந்து எந்த பிளேஸ்ல இருக்குன்றத கேட்டிருக்காங்க டுவெல்த்து ஸ்கூல் வந்து கார்பரேஷன்ல இருந்துச்சா முன்சிபாலிட்டியில் இருந்துச்சா டவுன் பஞ்சாயத்துல இருந்துச்சா வில்லேஜ் பஞ்சாயத்து இருந்துச்சான்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சொந்த டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து செலக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்தினா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுனான்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாம இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்து கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் அப்பூ பண்ண மாதிரி இருக்கும் இல்லைன்ற நோ சைட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஆனால் சிக்ஸ்த்லேருந்து டுவல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைன்றவங்க ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க நோ சைட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எஸ் கொடுத்து எம்மிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் டென் டிஜிட்ட்கான எமிஸ் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சினோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து எந்த ஏரில் பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ டுவெல்த் சிக்ஸ்த்து வந்து பாஸ் பண்ணதுக்கான இயர் கொடுத்துக்கோங்க அதேமாதிரி சிக்ஸ்த்து வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டை சைட் பண்ணிக்கோங்க மாதிரி சிக்ஸ்த்து எந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க தாலுக்கு கொடுத்துரு நேம் ஆஃப் த ஸ்கூலில் போய்ட்டு சிக்ஸ்த்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிறதுக்கான ஸ்கூல் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸ்கூல் டைப் கவர்மெண்ட் வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவல்த் வரைக்கும் எந்தெந்த ஏரியில் பாஸ் பண்ணீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க எந்த தாலுக்கில் படித்தீங்க எந்த ஸ்கூலில் படித்தீங்க கவர்மெண்ட் டைப் என்னத்தை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஓகே ஒருவேளை ப்ரைவேட்டில் படிச்சீங்க நீங்கள் நோ கொடுத்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஓகே ஸோ முடிஞ்சிது அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தினா ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும் இருப்பன் தான் கேட்டிருக்காங்க அந்தக்கான ஆப்ஷன் தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்ற தனியார் சட்ட கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டின் படி நீங்கள் படிப்பு விருப்பம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ வருஷத்துக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான அந்த ஃபீஸ் வருது அதாவது நீங்கள் கவுர்மெண்ட் இடஒதுக்கீடு சார்பில் ப்ரைவேட் காலேஜில் படிக்க வறுப்பாக இருக்கோங்க எஸ் கொடுத்து நீங்கள் பிரைவேட் காலேஜையும் வந்து பார்த்தா சூஸ் பண்ணிக்கலாம் நோ அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் வந்து காமிக்கும் ஸோ படித்து பார்த்து பிரைவேட் காலேஜ் வேணுன்றாங்க நீங்கள் எஸ் கொடுத்த உங்களுக்கான காலேஜ் நீங்கள் ப்ரைவேட் கவர்மெண்ட்மே கலந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ பிரைவேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வேறுன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க கவுர்மெண்ட் மட்டும் வேணுன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலிட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் இப்போதைக்கு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன் மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டு காலேஜ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் படி வந்து பார்த்தா ஒரு ஆறு ஏழு காலேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வெப்சைட்டை வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தா நோ கொடுத்தனா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சைட் பண்ணிக்கலாம் எஸ் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகே இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ரெண்டு காலேஜஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இருபத்தி ரெண்டு காலேஜுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு திருச்சிராப்பள்ளி செகண்டாக வேணால் நீங்கள் செகண்டாக கொடுத்துக்கலாம் அதேமாரி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் வேணும் ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் ஃபிஃப்த் எந்த காலேஜ்ன்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு எது நீங்கள் முன்னுரிமையாக கொடுத்தீரோ அந்த காலேஜ் படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி இருபத்தாறு ரெண்டு ப்ரிஃபரன்ஸுமே நீங்கள் வந்து மொத்த கல்லூரிமே நீங்கள் வந்து சைட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ப்ரிஃபரன்ஸ் அடிப்பில் உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு தப்பு அதுமாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் தப்பான எடிட் பண்ணிக்கலாம் கரெக்டாகனா சேவன் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜுக்கு வந்து போகும் நெக்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்துருக்கீங்க இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பத்து கபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ள உங்களுக்கான ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும் நெக்ஸ்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பத்து கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க ஃபாதர் அல்லது மதரோட சிக்னேச்சரை அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்து அப்லோட் பண்ண பாருங்க ஓகே அதுக்கப்புறம் அப்டே கீழே வந்தால் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க நூறு கேபிலேருந்து இரநூத்தம்பது கேபிக்குள்ளே ஸோ ஜேபிக் ஃபார்மேட்டில் உங்களுக்கான டென்த்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க நூறு கேபிலேருந்து ஐநூறு கேபிக்குள்ளே உங்களுக்கான டுவெல்த்து ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிசி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு ரெண்டு பக்கத்துக்கான டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா மாரி இருக்கும் நூறு கேபிள் இரநூத்தம்பது கேபிக்குள்ளே அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்காங்க நூறு கேபிலேருந்து நூற்றம்பது கேபிக்குள்ளே ஜாதி சைடு அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூவா வந்து கேட்டிருக்காங்க பிசிக்கு வந்து ஐநூறுரூபா ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேனோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கில் வந்துருச்சு இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டா போதுமானது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் மறக்காம சேவ் வச்சுக்கோங்க அல்லது வந்து பார்த்தா அந்த சே ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸு கவுன்சிங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க தெளிவாக பார்த்து டிசைட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கூல் ஆஃப் எக்ஸன்ஸ் அப்ளை பண்ண போறேன்றவங்க இல்லை நாலு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க நாலு கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண பொறுத்த இருக்க சேம் ஒரே மாதிரி நான் ப்ராசஸ் தான் இருக்க போது நீங்கள் ரெண்டு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்லேட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம் ஸ்கூல் ஆஃப் லா எக்ஸலன்ஸ் அந்த அந்த கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ கோர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் ரெண்டுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் தனித்தனித்து கவுன்சிலிங் தான் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ரெண்டுத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வித்தியாசம் வந்து பார்த்தா எதுவுமே வந்து கிடையாதுங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பிஏஎல்எல்பி மற்றும் பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்கும் பிஏஎல்எல்பி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணுமா அல்லது அந்த பிபி பிபிஎல்எல்பி ஃபஸ்ட் ப்ரஃபரன்ஸ் வேணுமா கேட்கும் அது மட்டும் தான் மாற்றம் வேறு எல்லாமே உங்களுக்கு இதுக்கு நம்ம பார்த்த மாதிரி தான் அப்ளை பண்ண ப்ராசஸ் இருக்க போது வேறு எந்த மாற்றமே வந்து கிடையாது ஓகே ஸோ இதான் லா டிகிரி கோர்சஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கான மொத்த ப்ராசஸ் ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அஃபுல் டேட் லா காலேஜை வரைக்கும் மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டு காலேஜ் கொடுத்துருக்காங்க சீட் எக்கச்சக்கமாக இருக்கும் நமக்கு வந்து கிடச்சிரும் இதுவே ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸாக இருக்குன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சீட் கண்டிப்பாக கம்மியாக தான் ஒதுக்குவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க பட் ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்க்கு வேல்யூ நிறைய இருக்கு ஸோ பிஎல்எல்பி கொடுத்துருக்காங்க பிசிஎல்எல்பி கொடுத்துருக்காங்க பிகாம்எல்பி கொடுத்துருக்காங்க நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணிட்டு ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸா நார்மல் கோர்ஸா டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண பொறுத்த வரைக்கும் ஒரேமான போஸ்ட் தான் வந்திருக்கப்போது ஓகே ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட யுனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஒரு ஒன் மந்த்து கழித்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க டாக் இருக்க இருக்கப்போது இந்த மாதிரி ஒன் ஆன்லைன் இருக்க போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்